بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لأبي بن كعب رضي الله عنه: إن الله عز وجل أمرني أن أقرأ عليك لم يكن الذين كفروا. قال: وسماني؟ قال رسول الله صلى الله عليه وسلم: نعم. فبكى أبي رضي الله عنه. رواه البخاري ومسلم. سيدنا أنس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறினார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ், அமரனி அன் அக்ரா அலைக, நான் உங்களுக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை போதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவினான் என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யகுனில் லதீன கஃபரு என்ற பையினா சூராவை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், என்னிடத்திலே அல்லாஹ் கூறினான், லம் யகுனில் லதீன கஃபரு சூராவை உங்களிடத்திலே ஓதி காட்டுமாறு சொன்னான் என்று சொன்னதும், பொதுவாக இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ஓதி காட்ட சொல்கிறான். யாரை குறிப்பிட்டு? உபை இப்னு கஅபிடத்திலே ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்றால், இதை கேட்டதும் அந்த சம்பந்தப்பட்ட மனிதருடைய உள்ளத்தில் என்ன வரும்? அல்லாஹ் என்னட்டையும் ஓதி காட்ட சொல்லியிருக்காண்டா, நம்ம எவ்வளோருடைய சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆனால் உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வசம்மானி, அல்லாஹ் என் பெயரை சொன்னானா அப்படின்னு கேட்டார். வசம்மானி, என் பெயரை அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஆம் என்று சொன்னதும், ஃபபகா உபை ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் எவ்வளோ பெரிய மகத்துவமானவர், அரிசிக்கு சொந்தக்காரர், மகத்தான அரிசின் அதிபதி. அந்த அல்லாஹ் அந்த அரிசியில் இருந்து கொண்டு ஒரு நபரை நினைத்து ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால், பெயரை குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால், அவருடைய அந்தஸ்து எப்படி இருக்கும், எவ்வளவு உயர்வாக இருக்கும்? அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான் என்பதற்கு நேரடியான ஆதாரம். இதை கேட்டதும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் மகிழ்ச்சியிலே அழுதார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபை இப்னு கஅப் யார்? இவர் ஒரு உயர்ந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவை பற்றி சையதுல் குர்ஆ என்று சொல்லப்படும், காரிகளின் தலைவர் என்று சொல்லப்படும். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர். அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அது தனி வரலாறு. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையிலும் சில நேரங்களிலே தவறுகள் வந்தன, குர்ஆன் ஓதும்போது தவறுகள் வந்தன. ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பின்னால் நிற்கக்கூடியவர்கள் ஹுஷு ஹுலு இல்லாமல் சரியாக உதுவை அரைகுறையாக செய்வதின் காரணத்தினால் என் தொழுகையில் பிழை ஏற்படுகிறது என்று சொன்னார். பின்னால் நிற்கக்கூடிய மாமூங்களுடைய எஃபெக்ட், அதனுடைய பிரதிபலிப்பு இமாமுக்கு தெரியும் என்பது இதனுடைய பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறு வருவதற்கு வாய்ப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு தவறு வந்ததற்கு காரணம், பின்னால் நிற்கக்கூடியவர்களில் சில பேர் ஒதுவை சரியாக செய்யாமல் வேண்டுதல் இல்லாமல் நிற்பதால் அது எனக்கு பிரதிபலிப்பை உண்டாக்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது ஒரு பிழை ஏற்படுகிறது. உடனே பின்னாலேருந்து ஒரு சத்தம் வருது, அதை எடுத்து கொடுக்குற சத்தம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஓதிடுறாங்க. ஓதி முடித்ததற்கு பிறகு, யாரது நான் ஓதிய போது எடுத்து கொடுத்தது என்று கேட்டார். உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் தான் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? உபையே, நான் நினைச்சேன் நீங்க தான் எடுத்து கொடுத்துருப்பீங்க என்று சொன்னார்.
காரணம் குர்ஆனிலே அவ்வளவு பெரிய தேர்வு, அவ்வளவு பெரிய திறமை யாருக்கு இருந்தது? உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. குர்ஆன் இறக்கப்படக்கூடிய அந்த காலத்தில் குர்ஆனை அதாவது கோர்வை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்குமே இருக்கவில்லை. ஆனால் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அதிகமாக அதை கோர்வை செய்வார், என்னென்ன வசனங்கள் இறங்கிடுச்சு அப்படின்ட்டு. அதனாலதான் பிற்காலத்திலே குர்ஆனை கோர்வை செய்யப்படக்கூடிய பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற நேரத்தில் உபை இப்னு காப் ரலியல்லாஹுவுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. குர்ஆனுடைய கோர்வையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை தான் அதற்கு பொறுப்பாக போட்டாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனால் அதில் பெரும்பகுதி உபை இப்னு காப் ரலியல்லாஹு இடத்தில் இருந்தது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் ஒரு ஆயத் இருக்கிறது, அது செய்யதுல் ஆயா, அது என்ன ஆயம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார். உடனே அந்த நேரத்தில் சைதுனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கப்படக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவர்களை அருகிலே அழைத்தார்கள். நெஞ்சின் மீது தன்னுடைய பரக்கத்தான கரத்தை வைத்து அப்படி தட்டினார்கள். தட்டி சொன்னார்கள், உபையே, இல்மின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நிறைவான இல்மு இருக்கிறது என்பதற்குரிய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாகவே குர்ஆனில் தேர்ந்தவர் என்றும் இல்மில் மகத்துவம் பெற்றவர் என்றும் அல்லாவினால் குர்ஆனை ஓதி காட்ட சொல்லப்பட்டவர் என்றும் நபியவர்களால் சொல்லப்படுகிறது என்றால் அந்த உபை இப்னு காப் எவ்வளவு பெரிய மகத்தான சிறப்புக்குரியவர்கள் என்பதை அறிய வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் என் பெயரை சொல்லுகிறான் என்று கேட்டதும் அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான அதாவது ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சியின் பெருக்கால் ஆனந்தமாக அழுகிறார்கள் உபை இப்னு காப் ரலியல்லாஹு. அப்ப அழுகையின் காரணம் அல்லாஹ் என் பெயரை சொன்னான் என்பதற்காக அழுகிறார்கள். அதே போல மற்றொரு ஹதீஸ், அல்லாஹினுடைய அச்சத்தால் அழுவது, அந்த அழுகையின் கண்ணீருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பஅத வஃபாத்தின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த மதீனா நகரமே சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யார், அவங்களை போய் சந்திச்சுட்டு வந்தால் மனசில் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், அவங்கள போய் விசாரித்த மாதிரியும் இருக்கும், நமக்கும் மனசில் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சைதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கூறினார்கள், இன்தலிக் பினா இலா உம்மி ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் செய்யதத்துனா உம்மி ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் அவர்கள்ட்ட பேசிட்டு வரலாம், தஸூருஹா நஸூருஹா அவர்களை நாம் சந்திச்சுட்டு வரலாம் என்று சொன்னார். கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா, இதையும் பாருங்க நபியினுடைய சுன்னத்தை நினைச்சு செய்கிறாங்க. நபி அவர்களுடைய காலத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதனால நம்மளும் போய் அவங்கள போய் சந்தித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். ரெண்டு பேரும் போகிறாங்க. ஃபலம்மன் தஹயா, இருவரும் இலைஹா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று சேர்ந்த போது பக்கத், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார். அது நபி அவர்கள் வஃபாத்தான நேரம், அது ரொம்ப அதாவது எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் சோகம் நிரம்பி இருந்த நேரம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார். ஃபக்கால லஹா, ஃபக்காலா லஹா, அந்த இருவரும் கேட்டார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், மா யுபுகி, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அம்மா தால மீன அன்னமா இந்த அல்லாஹி தால ஹைரும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் தான் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் திரும்பவும் உயிர்த்தெழுகிறார்கள் என்றால்
திரும்பவும் இந்த வாழ்க்கையில அவர்கள் உயிரோடு செயல்படுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இந்த இந்த காரணம் தான். அப்பதான் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, அமா தாலமீன, ஏன் நீங்க அழணும், அமா தாலமீன் அன்னமா இந்தல்லாஹி கைரன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் நம்மோடு இருக்கும் போது இருந்ததை விட அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சிறந்த வெகுமதிகள் இருக்கின்றன, சிறந்த நன் பரிசுகள் இருக்கின்றன, சிறந்த செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது. இப்படிலாம் இருக்கும்போது அதை நினைச்சு நம்ம ஆறுதல் படணுமே தவிர ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கவலை, கவலை இல்லாமையா இருக்கு, அவர்களுக்கு இருந்த ஆறுதல் நம்மள்கிட்ட இருக்கும்போது நபி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில தங்களுடைய குடும்பத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, எப்ப பார்த்தாலும் உம்மத்தி உம்மத்தி என்று இருந்தார். அந்த நபி கொஞ்ச நஞ்ச நிம்மதியா இருந்தது அங்க கபருக்கு போனதுக்கு பின்னாலும் அப்படிங்கிற நிலையில கேட்கிறாங்க. நபி அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வெகுமதிகள் சன்மானங்கள் மிக ஏராளம், ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க, நீ ஏன் அழ வேண்டும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. உடனே காலத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இன்னில அபுக்கி அன்னில ஆலம் அன்னமா இந்தல்லாஹ் கைரன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு என்ன தெரியாத, நபி அவர்கள் நம்மோடு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி அல்லாஹ்ட்ட போனதுக்கு பின்னால அவர்களுக்கு அற்புதமான வெகுமதிகளும் சன்மானங்களும் நிம்மதியான வாழ்க்கையும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாதா, நான் ஏன் அதுக்கு அழுகல, அதை நினைச்சு அழுகல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அதை நினைச்சு நான் அழுகல, வலா கின்னி மாறாக நான் அழுததற்கு காரணம் அபிக்கி அன்னல் வஹய கதின் கத்தா மின சமா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய பரக்கத்தான அல்லாஹுடைய அருளாகிய வஹி நின்று போயிடுச்சு, அந்த வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் வர்றது நின்று போச்சு அப்படின்னு நினைச்சு நான் அழுதத்துகுமா அலல் புக்கா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னதும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டார், அலல் புக்கா அவர்களுடைய அழுகையில் அவர்களும் சேர்ந்து கொண்டார். அவர்களோடு சேர்ந்து இவர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஹதீத் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்துக்கு முன்னால் நல்லோரை சந்திப்பது என்பதும் நம்முடைய முஸ்லிம்களை பொறுத்தவரை அவசியம், நல்லோரை சந்திப்பது என்பதும் அவசியம் என்ற பாடத்தில் இந்த பாடத்தை கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கே கொண்டு வரப்படுவதற்கு காரணம் ஒரு மூமினின் அழுகை பல வகையாக இருக்கும், பலதரப்பட்ட காரணத்திற்குரியதாக இருக்கும். இவர்களுடைய அழுகையை பாருங்க, என்ன நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிறது நின்று போச்சு, இனிமே இந்த உலகத்தில் என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுதோ தெரியலையே, அதுதான் அவருடைய அழுகையின் காரணம். இந்த உம்மு ஐமன் யார், அவர்களை நபி அடிக்கடி சந்தித்தார்கள் என்றால் இவருடைய முக்கியத்துவம் என்ன, இவங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சா போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 6 வயசு, அவர்களை அன்னை ஆமினா அவர்கள் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, நபி அவர்கள் 6 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சொந்தக்காரங்களை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க, அப்துல்லா அவர்களுடைய அடக்கவிடம் மதீனாவில் தான் இருக்கு, அதனால் அவங்களையும் போய் சந்திச்சுட்டு அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களையும் சந்திச்சுட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அபுவாங்கிற ஒரு கிராமத்தில் வச்சு காய்ச்சல் வந்துருக்கு, ஆமினா அம்மையாருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, படுத்த படுக்கையாயிட்டான், கூட இருந்தது யார் தெரியுமா, அவர்களுடைய வேலைக்கார பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு கருப்பினத்து பெண்மணி அம்மையார் தான், அந்த அம்மையார் கூட இருக்கிறாங்க. இப்போ ஆமினா அம்மையார் அந்த காய்ச்சல்ல வஃபாத்தாயிரம், இப்போ கூட இருக்கிறது யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 வயசு அந்த சின்னஞ்சிறிய குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த உம்மு ஐமன் என்ன பண்ணியிருப்பாங்க நினைச்சு பாருங்க, மரணித்து விட்ட ஆமினா அம்மையாரை அந்த கரடு முரடான பகுதியை தோண்டி அடக்கம் பண்றாங்க, இதுக்கு ஒரு தைரியம் என்ன தெரியுமா, சாதாரண விஷயம் இல்லை, நடுக்காடு யாருமே இல்லாத அரவமற்ற நிலை, அடக்கம் பண்ணிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு பாதுகாப்பா எங்கேயுமே தங்காம தூங்காம தொடர்ச்சியா பயணம் செய்து அப்துல் முத்தலிப்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறான், உங்க பேரனை நான் கவனத்தோடு வந்து ஒப்படைச்சிட்டேன், இனிமே உங்க பொறுப்பு அப்படின்னு ஒப்படைக்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பையும் பாசத்தையும் பொழிந்த ஒரு பிள்ளை மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபியவர்களுடைய அன்பை பெற்றவர்கள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அழுகைக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு என்பதை விட அல்லாஹ்வுடைய வஹி என்ற ரஹ்மத் இறங்குவது நின்று விட்டது என்று அழுகிறார். ஆக ஒரு மூமினுடைய அழுகை இது மாதிரியான காரணங்களுக்காக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளங்கி செயல்படும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.